ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேடான். இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் ஒரு மிட்ரேஞ்ச் வெஹிக்கல். இது வந்து ஒரு நல்லாவே செல் ஆகிட்டு இருக்க ஒரு பைக். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,000 வந்து உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. இதை வந்து நீங்கள் சென்னையில் ஆன்ரோட் ப்ரைஸோடு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 78,000 வந்து வருது. 78,000 வந்து நல்ல ஒரு டீசன்ட் நல்ல ஒரு ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் பாருங்கள். உங்களுக்கு ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப் சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு மிட்ரேஜ் வெஹிக்கிள் இருந்தால் இல்லை அப்படி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஹெட்லைட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு டே டைம் லைட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஹாலஜன் தான். பட் உங்களுக்கு கீழே இருக்க அந்த எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எல்இடி செட்டப் தான். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பெயிண்ட் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஸ் இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அலாய் வீல் செட்டப் கொடுத்துருக்கால இன்னுமே லுக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்லாம் கொடுக்கல, ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் செட்டப் தான் வருது. ஒரு 109cc இவ்வளோ தான் தருவாங்க இந்த ப்ரைஸில். நெக்ஸ்ட் கன்சோல் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல்லாம் இல்லை, ஒரு அனலாக் கன்சோல் மீட்டர். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான லெவலில் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைடாக பிரித்து ரைட் சைடில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டரும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, பார்க்க லுக் வைஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் தென் அந்த உள்ளே இருக்க அந்த லைட் செட்டப்லாம், அந்த இண்டிகேட்டரில் லைட் செட்டப்லாம் ரொம்பவே பிரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பகல்லே பார்க்க ரொம்பவே பிரைட்டாக தெரியுது. நெக்ஸ்ட் உங்களோட ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹேண்டில் பார் தான். நெக்ஸ்ட் மிரர்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஸ்டைலெலாம் இல்லை, உங்களுக்கு நார்மலாக அந்த ஓவல் ஷேப் மிரர் தான் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு அந்த சுவிட்ச் குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க டிவிஎஸில். அப்புறம் அந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக தெரிகிற மாதிரி தான் அந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்ட்டாக இருக்கட்டும், அந்த டிவிஎஸ் லோகோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கர்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அது ஒரு ஸ்டிக்கர் தான். அது வந்து ஒரு லைக் ரப்பர் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டின்னு ஒரு லுக் சிம்பல் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரேடான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கிடையாது, உங்களுக்கு அந்த சில்வரில் தான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சீட் பாருங்கள், சீட் தான் ரொம்பவே நல்லாவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலர் அப்புறம் அந்த டார்க் ப்ரௌன் கலர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சீட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க ஒரு ரெட்ரோ ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. மொத்தமாக சொல்ல போனால் இந்த வண்டியோட லுக் வைஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெண்டர் லுக் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. பட் இவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் நிறையா மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் குவாலிட்டிலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்பெண்டரோடய பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு ப்ரீமியமான பைக்ஸ் ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டப் தான் கொடுக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியான பைக், ஒரு மிட்ரேஜான பைக்கு. நெக்ஸ்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கேப்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மெரிச்சினதாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, டெலிவர் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாமே இந்த வண்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பின்னாடி எதாவது மூட்டையோ இல்லை எதாவது பேகோ வச்சு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட் தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்துருவோம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 109cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 BHP பவரும் 8.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த வண்டி இந்த இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 gears கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. இந்த வண்டி வந்து என்ன தான் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லெஸ்ஸாக கொடுத்துருந்தாலும் மைலேஜில் வந்து ரொம்பவே நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இந்த வண்டி கொடுக்குற மைலேஜ் வந்து கம்பெனியில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 70 km/L வந்து சொல்லியிருக்காங்க. பட் யூசர் கிட்ட கேட்கும்போது யூசர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 65 தருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நார்மலாகவே ஓட்டினா உங்களுக்கு 65 தரும். நீங்கள் என்ன தான் அந்த வண்டி அடித்து ஓட்டினாலும் உங்களுக்கு 60 வந்து தாராளமாக தரும். 60 பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த டெலிவர் பண்ணுறவங்களாம் அந்த வண்டி வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக அவங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த வண்டியோட இன்ஜின் கலர் மட்டுமே ஒரு கோல்டன் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் சரி தான், இந்த இன்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒயிட் கலர் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு தான் வரும். பட் ஒயிட் கலரில் வந்து இந்த இன்ஜின் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி தெரியும் பிகாஸ் அந்த கலர்னால. பட் நீங்கள் அந்த ப்ளூ கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அந்த ப்ரீமியம், அந்த ப்ளூ, அந்த ப்ரௌன் சீட்டு, நெக்ஸ்ட் இந்த கோல்டன் இன்ஜின் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லாவே உங்களுக்கு லுக் கடுதுங்க.
சைலன்சர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நார்மலான அந்த குரோம் சைலன்சர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சின்னதாக அந்த சேஃப்டி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கால் வச்சுக்கிறதுக்காக. ஃபைனலி இந்த வண்டியை வந்து என்கிட்ட வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ஏன்னா இந்த ஒரு லோ காஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டி, லைக் மைலேஜ் என்னதான் இருந்தாலும் பார்க்கவும் உங்களுக்கு அவ்வளோ லைக் லுக் வைஸுமே ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நான் சொல்லப்போனால் அந்த ப்ரீமியம் வேர்ட் நான் யூஸ் பண்ணுற பாருங்க. இந்த வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அந்த குரோம் ஃபினிஷிங் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால ரொம்பவே வண்டி ப்ரீமியமாக இருக்குது. இந்த வண்டியை வந்து தாராளமாக வாங்குறவங்க வாங்கலாம், ரொம்பவே நல்லா தான் அந்த வண்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye-bye.